ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். குரூப் டூ எக்ஸாம் கரெக்ட் 30 நாள் தான் இருக்குது. நிறைய பேருக்கு வந்து இன்னைக்கு டவுட் என்னவா இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, வந்து 30 நாள் படித்தா பாஸ் பண்ண முடியுமா அப்படி அப்படின்னா, 30 நாள் படித்தா எத்தனை மார்க் வாங்க முடியும், அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பார்க்கலாம். இந்த 30 நாள் படிக்கிற எல்லாருமே பாஸ் பண்ணிடுவாங்கன்னு சொல்ல முடியாது, அது மாதிரி வந்து எல்லோரும் பாஸ் பண்ண மாட்டாங்கன்னு சொல்ல முடியாது. ஸோ யார் யாரெல்லாம் பாஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா, வந்து நம்ம ஒரு 3 கேட்டகரியாக பிரிச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு சிலவர் வந்து அப்ளை மட்டும் பண்ணியிருப்பாங்க, இன்றைக்கி வரைக்கும் வந்து எந்த ஒரு புக்குமே எடுத்துருக்க மாட்டாங்க. இவங்க வந்து ஃபஸ்ட்டு கேட்டகரி. அவங்க வந்து சிலபஸ் எதுவுமே தெரியாது, என்ன படிக்கணும், என்ன புக் பார்த்து படிக்கணும், சமச்சர் புக்கில் இருந்து எதெல்லாம் படிக்கணும் எதுவுமே தெரியாது. 2வது கேட்டகரி பார்த்தோம் அப்படின்னா வந்து அவங்களுக்கு ஓரளவுக்கு எல்லாமே படிச்சிருப்பாங்க, பேசிக் மட்டும் படிச்சிருப்பாங்க. இன்றைக்கி எக்ஸாம் வச்சா கூட வந்து அவங்களால வந்து ஒரு 200 கொஸ்டினில் வந்து 80 to 110 கொஸ்டின் வந்து கரெக்டாக அட்டன் பண்ண முடியும். 3வது கேட்டகரி பார்த்தோம் அப்படின்னா வந்து அவங்க ஓரளவுக்கு சிலபஸ் வந்து ஒரு 70% முடிச்சிருப்பாங்க. அவங்க நம்ம இன்றைக்கி எக்ஸாம் எழுத விட்டோம் அப்படின்னா வந்து கண்டிப்பாக ஒரு 130 to 140 வரைக்கும் வந்து அவங்க அட்டன் பண்ணுவாங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி பார்க்கலாம். முதல்ல வந்து ஃபஸ்ட்டு கேட்டகரி உள்ளவங்க பற்றி பார்க்கலாம். இது வரைக்கும் நான் வந்து எதுவுமே படிக்க ஸ்டார்ட் பண்ணல, எனக்கு வந்து சிலபஸே ஒழுங்காக தெரியாது, நான் இனியாக தான் வந்து படிக்க ஆரம்பிக்க போகிறேன் அப்படிங்கிறவங்க வந்து, ஸோ வந்து இப்போ நீங்கள் வந்து படிக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா வந்து நீங்கள் பாஸ் பண்ண முடியாது அப்படின்னா சொன்னால் அப்படின்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்னா படிக்கிறத விட்டுருவீங்க. ஸோ இதுக்கப்புறம் என்னவென்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் அடுத்த கால் ஃபேர் ஆரம்பித்து அடுத்த கால் ஃபேரில் இதே மாதிரி ஒரு 30 நாளைக்கு முன்னால் தான் நீங்கள் வந்து படிக்க ஆரம்பிங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து நீங்கள் கண்டிப்பாக 30 நாள் படிச்சிங்க அப்படின்னா வந்து நீங்கள் சிலபஸ் எல்லாமே வந்து ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, எக்கனாமிக்ஸ், ஜாகிரபி, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி இந்த மாதிரி நீங்கள் வந்து ஃபுல்லாகவே படிக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 50 கொஸ்டின் மட்டும் நீங்கள் வந்து அட்டன் பண்ண முடியும். ஆனால் நீங்கள் வந்து கரெக்டாக டாபிக் சூஸ் பண்ணி படிச்சிங்க அப்படின்னா வந்து கரெக்டாக நீங்கள் குரூப் டூ எக்ஸாம்லேயே வந்து 200 ஒரு 120 to 130 நீங்கள் வந்து அட்டன் பண்ண முடியும் கரெக்டாக. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வந்து ரிமைனிங் இருக்கக்கூடிய கொஸ்டின்லாம் வந்து நீங்கள் ஸ்கூலில் படித்தது ஞாபகம் வச்சோ அப்படி இல்லை அப்படின்னா வந்து உங்களுக்கு நீங்கள் வந்து பேசிக்கில் ஸ்ட்ராங்காக இருக்கலாம், அப்படி இல்லை அப்படின்னா வந்து உங்களுக்கு தான் மேக்ஸ் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வரலாம். நீங்கள் அதை பேஸ் பண்ணி போட்டிங்க அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் கொஸ்டின் வந்து அட்டன் பண்ண முடியும். ஆனால் நீங்கள் வந்து டாபிக் செலக்ட் பண்ணி படிச்சிங்க அப்படின்னா வந்து இன்னையிலேருந்து கரெக்டாக டெய்லி ஒரு 8 மணி நேரம் நீங்கள் வந்து படிச்சிங்க அப்படின்னா ஒரு 120 to 130 கொஸ்டின் வந்து கண்டிப்பாக அட்டன் பண்ண முடியும். ஆனால் இந்த 130 to 140 எடுக்கிறனால வந்து என்னால் போஸ்டிங் போக முடியாது, அதனால் வந்து இப்போ படிக்காமல் நான் வந்து மறுபடியும் அடுத்த காலஃபர் வரைக்கும் நான் படிக்க ஆரம்பிக்க நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் அடுத்த காலஃபர்லையும் இதே மாதிரி தான் வந்து கரெக்டாக எக்ஸாமுக்கு ஒரு 30 நாளைக்கு மேலே வந்து யூடியூப்பில் வீடியோ சர்ச் பண்ணுவீங்க 30 நாளில் பாஸ் ஆகுது எப்படி அந்த மாதிரி. ஸோ நீங்கள் வந்து இன்னையிலேருந்தே படிக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா தான் வந்து கண்டிப்பாக உங்களால் அடுத்த காலஃபர் வந்து போஸ்டிங் வாங்க முடியும். ஸோ வந்து 30 நாள் தான் இருக்குது அப்போலாம் யோசிக்காதீங்க. இந்த 30 நாளில் நீங்கள் வந்து படித்து எவ்வளோ மார்க் வாங்க அப்படின்னு பாருங்கள். இந்த 30 நாளில் நீங்கள் வந்து படித்து ஒரு 130 கொஸ்டின் ஆட்டர் பண்ணிட்டீங்க, 140 கொஸ்டின் ஆட்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அடுத்த கால்ஃபேரில் நீங்கள் வந்து ஒரு 170 மேலே எடுத்து நீங்கள் டாப் ரேங்க் கூட வரலாம். இந்த ஃபஸ்ட்டு கேட்டகரியில் உள்ளவங்க வந்து டெய்லி என்ன படிக்கணும்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து கண்டிப்பாக எல்லாருமே லாங்குவேஜ் படிக்கணும். லாங்குவேஜில் வந்து 100 கொஸ்டின் கேட்பாங்க. நீங்கள் வந்து டெய்லி ஒரு 6 to 8 hours வந்து படிங்க. அதில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு 8 மணி நேரம் படிங்க அப்படின்னா கண்டிப்பாக 4 மணி நேரமாவது லாங்குவேஜ் மட்டுமே படிங்க. ஸோ லாங்குவேஜை பொறுத்த வரைக்கும் சமச்சர் புக் எடுத்து 6th to 12th வரைக்கும் என்னெல்லாம் இருக்கோ டெய்லி வந்து ரீட் பண்ணிட்டே வாங்க. ஸோ நீங்கள் இதை மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணாலே போதும். ஸோ லாங்குவேஜ் இங்கிலீஷாக இருக்கட்டும் தமிழாக இருக்கட்டும் நீங்கள் வந்து ஒழுங்காக டெய்லி 4 மணி நேரம் படித்தாலே போதும், இங்கே வந்து கண்டிப்பாக லாங்குவேஜ் பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு 90 மேலே நீங்கள் வந்து அட்டன் பண்ண முடியும். அடுத்து ஆப்டிடியூட். ஸோ மேக்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து எல்லா டைப்பையும் படிக்கணும்னு கேட்டிங்க அப்படின்னா வந்து இப்போ டிஎன்பிசியில் டாப்பிக்கே பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு 10 டாபிக் தான் வந்து இருக்கும். ஸோ அதில் முக்கியம்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஏபிஜிபி, எல்சிஎம், அப்புறம் வந்து மென்சுரேஷன், அப்புறம் நம்பர் சீரிஸ், சிம்பிளிஃபிகேஷன். ஸோ இதான் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ இந்த டாப்பிக்லாம் நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ மற்றதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ப்ராஃபிட் லாஸ் ரேஷியோ அண்ட் ப்ரொபோஷன் இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். ஆனால் நீங்கள் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து டெய்லி கண்டிப்பாக வந்து ஒரு 25 கொஸ்டின் எல்லா டாப்பிக்கும் மிக்ஸ் பண்ண மாதிரி வந்து 25 கொஸ்டின் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து 30 நாள் ப்ராக்டிஸ் பண்ணி அப்படினாலே போதும், நீங்கள் வந்து கண்டிப்பாக மேக்ஸில் வந்து ஒரு 25 to 20 மேலே நீங்கள் வந்து அட்டன் பண்ண முடியும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வந்து கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா வந்து டிஎன்பிசிக்கு வந்து முன்னால் வந்து லாஸ்ட் 1 இயர் படிக்கணும் அப்படிம்பாங்க. ஆனால் இப்போ 2018 வந்து ஒரு 5-6 exam நடந்திருக்கு. அந்த எக்ஸாம் ஃபுல்லாகவே பார்த்தீங்க அப்படின்னா வந்து லாஸ்ட் ஒரு 5 to 6 months இருந்து மட்டும் தான் வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து இப்போ தான் படிக்க ஆரம்பிக்க போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து லாஸ்ட் 6 மாதம் படிக்க முடியாது. ஸோ இது 30 நாளில் வந்து நீங்கள் வந்து மேக்ஸிமம் என்ன அப்படின்னா வந்து ஒரு லாஸ்ட் 3 months அதாவது எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் விட்டு அன்னையிலேருந்து அக்டோபர் 30 வரைக்கும் வந்து என்னென்னலாம் படிக்க முடியும் அதை மட்டும் நீங்கள் வந்து படிங்க. இதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வந்து நீங்கள் மற்றபடி வந்து ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, எக்கனாமிக்ஸ்லாம் வந்து இனிமேல் நீங்கள் வந்து ஃபுல்லாக படிக்கிறதுக்கு வந்து டைம் இருக்காது. ஸோ வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து அதை படிக்க டைம் இருக்காது, நீங்கள் வந்து இப்போதைக்கு வந்து படிக்க வேண்டாம். நீங்கள் எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் அதெல்லாம் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். இது போக பார்த்தோம்னா ஸ்டாட்டிக் ஜிகேலாம் படிங்க. ஸோ ஸ்டாட்டிக் ஜிகே அப்படின்னா வந்து இப்போ லாஸ்ட்டாக கூட டிஎன்பிசியோட எக்ஸாம் கேட்டிருந்தாங்க, சுப்ரீம் கோர்ட்டோட சீஃப் ஜஸ்டிஸோட ஆர்டர்லாம் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து இந்த பிரைம் மினிஸ்டர், பிரசிடென்ட்டு, அப்புறம் ஸ்டாட்டிக்காக இருக்கக்கூடிய எல்லாமே ஃபால்ஸு, டேமு, அப்புறம் பிஎம் அந்த மாதிரிலாம் வந்து, ஸோ அந்த டாபிக் ஃபுல்லாக நீங்கள் வந்து படிங்க. ஸ்ட்ராட்டஜிக்கு வந்து கொஞ்சம் படிக்க ட்ரை பண்ணுங்கள். ஸோ இந்த ஃபஸ்ட்டு கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து இதை மட்டுமே ட்ரை பண்ணுங்கள். நான் வந்து ஹிஸ்ட்ரி படிக்க போகிறேன், பாலிட்டி, எக்கனாமிக்ஸ், ஜியாகிரஃபி, நீங்கள் அந்த மாதிரிலாம் ஃபுல்லாக படிச்சிங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக 200 எக்ஸாம் ஹாலில் போய்
60 கொஸ்டின் மட்டும் தான் நீங்கள் வந்து அட்டன் பண்ணுவீங்க. ஆனால் இந்த டாபிக் நீங்கள் செலக்ட் பண்ணி இதை மட்டும் படிச்சிங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக ஒரு 120 மேலே நீங்கள் வந்து அட்டன் பண்ண முடியும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வந்து செகண்ட் கேட்டகரி. இந்த செகண்ட் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா வந்து சிலபஸ் எல்லாமே வந்து ஓரளவுக்கு பேசிக் ஃபுல்லாக கவர் பண்ணியிருப்பாங்க. ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, ஜாகிரஃபி, அதுக்கப்புறம் சயின்ஸ் ஏதாவது ஒரு டாபிக், ஃபிசிக்ஸோ அப்படிலாம், பயாலஜியோ, கெமிஸ்ட்ரி ஏதாவது ஒரு டாபிக் வந்து படிச்சிருப்பாங்க. இதேமாதிரி லாங்குவேஜும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஓரளவுக்கு படிச்சிருப்பாங்க. டிஎன்பிஎஸ்சி சிலபஸில் வந்து இவங்க வந்து ஒரு 50% முடிச்சிருப்பாங்க. கண்டிப்பாக வந்து யாராலுமே வந்து டிஎன்பிஎஸ்சி சிலபஸில் வந்து 100% படித்து முடிக்க முடியாது. ஸோ பாஸ் பண்ணவங்களுமே பார்த்தீங்க அப்படின்னா வந்து அதிகபட்சமாக சொல்ல போனால் வந்து ஒரு 80% மட்டும் தான் வந்து படித்து பாஸ் பண்ணியிருப்பாங்க. 100% யாரும் படிக்க முடியாது. ஸோ 100% படிக்க ட்ரை பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அவங்களால மார்க் அதிகமாக வாங்க முடியாது. ஸோ கரெக்டாக செலக்ட் பண்ணி படித்தாங்க அப்படின்னா மட்டும்தான் கரெக்டாக மார்க் வாங்க முடியும். இந்த செகண்ட் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா வந்து இன்னும் எக்ஸாம் வச்சா கூட கண்டிப்பாக அவங்களால வந்து ஒரு 200 வந்து 80 to 110 கொஸ்டின் வரைக்கும் அவங்களால கரெக்டாக வந்து அட்டன் பண்ண முடியும். ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா வந்து எல்லாருமே கண்டிப்பாக வந்து லாங்குவேஜ் படிக்கணும். லாங்குவேஜ் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா 100 கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ வந்து லாங்குவேஜ் வந்து டெய்லி கண்டிப்பாக ஒரு 3 to 4 hours தான் படிக்கணும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஆப்டிடியூட் கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா வந்து நம்ம ஃபஸ்ட் கேட்டகரி என்ன சொன்னோம், நீங்கள் வந்து லாஸ்ட் 3 months படிக்கணும் அப்படின்னும். ஸோ இந்த செகண்ட் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா வந்து கண்டிப்பாக ஒரு லாஸ்ட் 4 to 5 months நீங்கள் வந்து படிங்க. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா வந்து ஹிஸ்ட்ரி பாலிட்டிலாம் கண்டிப்பாக படிங்க. ஸோ ஹிஸ்ட்ரி பாலிட்டி வந்து கண்டிப்பாக படிங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வந்து சயின்ஸ் வந்து எல்லாமே படிக்க முடியல அப்படின்னா கூட பரவாயில்ல, 10th book மட்டும்தான் படிக்க ட்ரை பண்ணுங்கள். மேக்ஸிமம் பார்த்தோம் அப்படின்னா வந்து டிஎன்பிஎஸ்சி சயின்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து 10th book வந்து வந்து அதிகமான கொஸ்டின்லாம் வரும். ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து எல்லாருமே வந்து லாங்குவேஜ், ஆட்பியூட், கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கணும். இது போக செகண்ட் கேட்டகரியில் இருக்கீங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக ஹிஸ்ட்ரி பாலிட்டி வந்து எல்லாமே சிலபஸ் முடிச்சிடலாம். ஸோ ஹிஸ்ட்ரி வேறு, பாலிட்டி வேறு கிடையாது. நீங்கள் வந்து ஹிஸ்ட்ரியில் கரெக்டாக வந்து இப்போ மாடர்ன் இந்தியா ஃபுல்லாக படித்து முடிச்சிட்டிங்க அப்படின்னா வந்து மாடர்ன் இந்தியா முடிஞ்சதுக்கப்புறம் என்ன வரும், நம்ம வந்து இந்த ஐஎன்சிலாம் முடிஞ்சிடும் அப்படின்னா அதுக்கு அடுத்து தான் பாலிட்டி ஆரம்பிக்கும். அரசியல் அமைப்பு 1946 நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி படிச்சிங்க அப்படின்னா வந்து அதுக்கப்புறம் நீங்கள் டாப் வைஸாக அப்படிங்க பிரசிடென்ட், சுப்ரீம் கோர்ட்டு, ஹைகோர்ட்டு, சிஏஜி, அட்டார்னி ஜென்ரல், இந்த மாதிரிலாம் வந்து ஒன்றா படிச்சுட்டே இருங்க. ஸோ ஹிஸ்ட்ரி பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா வந்து சயின்ஸோட ரொம்ப ஈஸி தான். ஸோ நீங்கள் வந்து ஈஸியாக படிச்சிடலாம். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வந்து சயின்ஸில் வந்து கண்டிப்பாக 10th book மட்டும் தான் படிக்க ட்ரை பண்ணுங்கள். ஸோ அதை படிச்சிங்க அப்படின்னா வந்து அதுக்கப்புறம் 9th book படிங்க, 8th book படிங்க, அந்த மாதிரி படிங்க. அப்போ செகண்ட் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி கரெக்டாக படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக எக்ஸாமில் வந்து ஒரு 150 to 170 நீங்கள் வந்து அட்டன் பண்ண முடியும். ஸோ வந்து நீங்கள் ஃபுல்லாக எல்லாமே படிக்கணும். நம்ம வந்து எக்கனாமிக்ஸ் ரொம்ப டீப்பாக படிக்கணும், பாலிட்டி டீப்பாக படிக்கணும், ஜாகிரபி டீப்பாக படிக்கணும். ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து உட்காந்து 100% படிச்சிங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் நிறைய ஸ்கோர் பண்ண முடியாது. ஸோ வந்து கரெக்டாக சூஸ் பண்ணி படிங்க. ஓகே, அடுத்து வந்து தேர்ட் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா வந்து கண்டிப்பாக சிலபஸில் வந்து ஒரு 70% மேலே வந்து கவர் பண்ணியிருப்பாங்க. ஸோ வந்து அவங்களுக்கே வந்து ஓரளவுக்கு என்னெல்லாம் படிக்கணும்னு சொல்லி தெரியும். ஸோ இன்றைக்கி வந்து ஒரு மாடல் எக்ஸாம் அவங்க அட்டன் பண்ணி பார்த்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக 200 questionல வந்து ஒரு 140 questionலாம் கரெக்டாக வந்து அட்டன் பண்ணிடுவாங்க. ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா வந்து அடுத்த 30 நாள் வந்து இது வரைக்கும் என்னெல்லாம் படிச்சிருக்கீங்களோ அதை மட்டும் கரெக்டாக வந்து ரிவைஸ் பண்ணுங்கள். அப்புறம் கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா வந்து லாஸ்ட்டு 6 months உள்ள எல்லாமே படிங்க. அதாவது இந்த அக்டோபர் வந்து லாஸ்ட்டு 6 months வரைக்கும் என்னென்னா இருக்கோ ஃபுல்லாகவே வந்து படிங்க. ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு போவாதீங்க. ஸோ கரண்ட் அஃபேர்ஸில் வந்து ஒரு 20 questions கேட்காங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு 10 questions வந்து பேக்ரவுண்ட் வந்து உங்களுக்கு தெரியணும். ஸோ ஒரு டாபிக் படிக்கும் அப்படின்னா வந்து நீங்கள் வெறும் டேட்டா மட்டும் படிச்சுட்டு போனீங்க அப்படின்னா கரெக்டாக அட்டன் பண்ண முடியாது. ஸோ வந்து பேக்ரவுண்ட் தெரிஞ்சால் மட்டும் தான் நீங்கள் வந்து கரெக்டாக வந்து கரண்ட் அஃபேர்ஸ் அட்டன் பண்ண முடியும். அதுக்கப்புறம் வந்து வீக்லி வந்து கண்டிப்பாக ஒரு 2 to 3 tests அட்டன் பண்ணி பாருங்கள். ஸோ நீங்கள் வந்து டெஸ்ட் அட்டன் பண்ண தான் வந்து நம்ம கரெக்டாக படிச்சிருக்கோமா, படித்ததெல்லாம் வந்து ஞாபகம் இருக்கா. ஸோ இதெல்லாம் வந்து அப்போ மட்டும் தான் உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் ஆப்டிடியூடை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா வந்து தியரி பேஸ் பண்ணி படிங்க. ஸோ வந்து மேக்ஸிமம் பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து ஷார்ட்கட் யூஸ் பண்ணி நம்ம வந்து போட்டுடலாம். ஆனால் ஒரு சில கொஸ்டின் எப்படி கேட்பான்னு பார்த்தீங்கன்னா தியரி பேஸ் பண்ணி கேட்பாங்க. ஸோ அந்த தியரி பேஸ் பண்ணி படிங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா வந்து நம்ம மென்ஸ்ட்ரேஷனாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து ஷார்ட்கட்டை எல்லா சமயம் போட்டுடலாம். ஆனால் வந்து இப்போ டேரெக்டாக ஒரு சம்பளம் வந்து ஃபார்முலாட்டை என்ன பண்ணுவோம், ஸோ ஃபார்முலாட்டை வந்து நிறைய பேர் தெரியாது ஷார்ட்கட் படிச்சிங்க அப்படின்னா. ஸோ வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து அந்த ஃபார்முலா நல்லா இருக்கோ ஃபார்முலா ஃபுல்லாகவே படிச்சிருங்க. ஸோ நம்ம 10th book பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்முலா ஃபுல்லாக ஒரு பக்கத்தில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அது ஃபுல்லாக நீங்கள் வந்து படிச்சிருங்க. தேர்ட் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா வந்து நீங்கள் இந்த மாதிரி படிச்சிங்க அப்படின்னாலே போதும், கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு 170 நீங்கள் வந்து அட்டன் பண்ண முடியும். ஸோ நான் வந்து ஆல்ரெடி 70% சிலபஸ் படித்து முடிச்சிட்டேன். இப்போ அந்த 30 நாளில் வந்து நான் மிச்ச சிலபஸ் ஃபுல்லாக படித்து முடிக்க அந்த மாதிரி ட்ரை பண்ணிங்க அப்படின்னா வந்து நீங்கள் ஆல்ரெடி படித்து நீங்கள் வந்து மறந்துடுவீங்க. அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம் அப்படின்னா வந்து நீங்கள் புது சிலபஸ் படித்து வந்து உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்காது. ஸோ நீங்கள் ஆல்ரெடி என்ன படிச்சிருக்கீங்களோ அதை மட்டும் நீங்கள் வந்து கரெக்டாக படிச்சுட்டே வாங்க. அப்போ கண்டிப்பாக வந்து உங்களால் வந்து ஒரு 170 நீங்கள் வந்து அட்டன் பண்ண முடியும். ஓகே ஓகே, இப்போ வந்து எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும். நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க 30 நாளில் படித்தா வந்து பாஸ் பண்ண முடியுமா அப்படின்னு. ஸோ பாஸ் பண்ண முடியும் முடியாதுங்கிறது வந்து அவங்களோட லெவலை பொறுத்து தான். ஸோ நீங்கள் வந்து 30 நாள் தான் இருக்கலாம், இனிமேல் படித்து பாஸ் பண்ண மாட்டேன்னு நினச்சி படிக்காமல் முட்டுறாதீங்க. ஸோ நீங்கள் இன்றைக்கி படிக்காமல் முட்டிங்க அப்படின்னா வந்து
இதே மாதிரி அடுத்த கால் ஃபேர் வரும், அடுத்த கால் ஃபேரில் வந்து ஒரு 30 நாளைக்கு மேலே வந்து இதே மாதிரி நீங்கள் வந்து ஒரு வீடியோ பார்க்க வேண்டிய சூழ்நிலை வந்துடும். ஸோ இன்னும் நீங்கள் வந்து படிக்க ஆரம்பிங்க, அப்படி படிக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக அடுத்த கால் ஃபேர் வந்து உங்களுக்கு போஸ்டிங் நிச்சயமாக கிடைக்கும். ஓகே, தேங்க்யூ.